துலாம் ராசி அன்பர்களே இந்த மே மாதம் எப்படி இருக்கும் மே மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு எட்டாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் அதே போல ஒன்பதுக்குடையவன் ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவனோடு புதன் பகவானோடு சேர்ந்திருக்கிறார் லாபஸ்தான அதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் உங்க ராசிநாதன் மட்டும்தாங்க எட்டுல மறைஞ்சிருக்கிறாரு அதுவும் எட்டுக்குடையவன் எட்டுல இருக்கார் அது பார்த்தாலும் ஆட்சி பலமா போயிடுது அதுவும் அங்க ராகுவோடு இணைந்திருக்கிறார் அப்ப கெட்டவன் கிட்டில் ராஜயோகம் எப்படி பார்த்தாலும் துலாம் ராசிக்கு நன்மையே ஏற்படும் அதே போல உங்க ராசிக்கு ஐந்தில் இருக்கக்கூடிய அதிசார குரு நாலாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் வக்ரகதி பெற்று மூன்றாம் பாவத்திற்கு வந்திருக்கிறார் அப்ப இந்த அமைப்புகள் எல்லாம் கோச்சார அமைப்புகள் அனைத்துமே துலாம் ராசிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதா இருக்கு துலாம் ராசிக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்குது அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் இந்த மே மாதம் உங்களுடைய மாதமாக அமையும் உங்களுக்கான வெற்றிக்கான மாதமாக அமையும் துலாம் ராசி நேயர்களே தொழில் துறை எப்படி இருக்கும் வர்த்தகம் எப்படி இருக்கும் நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான் துலாம் ராசி நேயர்களே எனி பிசினஸ் தொழில் துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே சிறப்பானதாக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே அதே போல எதிர்பாராத ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஏதேனும் குறிப்பிட்ட ஒரு மாற்றங்கள் நீங்க எந்த ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மாற்றங்கள் அந்த நன்மைகள் இந்த மே மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே எந்த நன்மையை நீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நன்மைகள் இந்த மாசத்துல நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல உங்க ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் உங்களுக்கு இருந்து தொடர்ந்து இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள் பிரச்சனைகள் கடன் சுமைகள் இவையெல்லாம் கூட கொஞ்சம் குறையறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி என்பர்களே துலாத்துக்கு என்ன பிரச்சனையா இருக்கு தொழிலை பொறுத்தவரையிலும் ரொட்டேஷன் இல்ல சார் எங்களுக்கு ரொட்டேஷன் தான் மெயின் ப்ராப்ளமா இருக்கு ரொட்டேஷன் இருக்குமே பணம் வந்து கைக்கு வந்துட்டு போயிட்டு இருந்ததுனாக்கா நிச்சயமா எங்களால சமாளிக்க முடியக்கூடியதாகவே இருக்கும் அப்போ ஒரு பக்கம் ரொட்டேஷன் ப்ராப்ளம் இன்னொரு பக்கம் பிசினஸ் குறைஞ்சு போச்சு அதே போல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள் அதிகமாயிடுது உங்களுடைய லோன் பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது அப்ப இந்த கடன் பிரச்சனை என்பதுதான் துலாம் ராசிக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்திருக்கின்றது நீங்க எந்த தொழில் சுய தொழிலாகட்டும் அல்லது பர்சனல் ஆகட்டும் அல்லது வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் சிறு கடனாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஒரு சில துலாம் ராசி அன்பர்களுக்கு அது அளவுக்கு அதிகமானதாகவே இருக்கும் சமாளிக்க தங்களுடைய சக்திக்கு அதிகமானதாகவே அந்த கடன் சுமைகள் இருக்கும் அப்ப அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கடன் சுமைகளை அடைக்கக்கூடிய வாய்ப்பு வருமான அதிகரிப்பு இந்த போன்ற நல்ல விஷயங்கள் இந்த மே மாசத்துல நடக்க இருக்குது துலாம் ராசி அன்பர்களே சரி அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கியம் நோய் அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிச்சயமாக ஹெல்த்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஹெல்த்ல நல்ல டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் துலாம் ராசி நேயர்களே அதே போல குடும்பத்துல இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன சண்ட சச்சரவுகள் வாக்குவாதங்கள் இவையெல்லாம் கூட குறையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல துலாம் ராசி அன்பர்களே தொழில் சார்ந்தோ சமூகம் சார்ந்தோ உங்க பிசினஸ் அடிப்படையில வேலை செய்யற இடத்துல சம்பந்தப்பட்ட விஷயத்துல அல்லது ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வம்பு வழக்குகள் ஏதேனும் இருக்குமேயானால் அந்த வம்பு வழக்குகள்லாம் கூட முடியறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு இல்ல ஹியரிங் வருதுன்னா அது இல்ல ஒரு தீர்ப்பு வருது அப்படி ரிசல்ட் வருதுனாக்கா நிச்சயமா ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா அது உங்களுக்கு ஃபேவரபிளா வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு துலாம் ராசி நேயர்களே அதே போல சமுதாயத்துல வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வேலை செய்யற இடத்துல இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் இடர்பாடுகள் தடைகள் காரிய தடைகள் இதெல்லாம் கூட விலகுவதற்கு நல்ல வாய்ப்பை இந்த மே மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது துலாம் ராசி அன்பர்களே நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரி தனியார் வேலையா இருந்தாலும் பரவாயில்ல அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க வேலை வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்க
வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் இடமாற்றங்கள் இருக்கும். அந்த இடமாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததாக இருக்கும். நீண்ட நாட்களாக இந்த கம்பெனி மாறலாமா, இந்த கம்பெனி போகலாமா, வேற கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணலாமா அப்படின்னு காத்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களை இடமாற்றத்திற்கான காலம் இந்த காலம். இதனால் அடுத்த அடுத்த வரக்கூடிய மாற்றங்கள், கிரக பெயர்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை தான் செய்யும். அடுத்து நிகழ இருக்கின்ற அந்த கிரக பெயர்ச்சிகள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை தான் செய்யும். துலாம் ராசி அன்பர்களே, ஆகையினால எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இருக்கும். சோ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் காத்துட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாகவே அமையும். நீங்க நினைச்ச இடத்துல நினைச்ச வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதே போல டிரான்ஸ்பர், இடமாற்றங்கள் இதெல்லாம் கூட இந்த மாசத்துல நிகழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு வேலையில இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், உயர் அதிகாரிகளுடைய தொந்தரவுகள், அல்லது அவங்களுடைய அந்த வேலையில இருந்து வரக்கூடிய இடர்பாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அதே போல குடும்பம், கணவன், மனைவி இந்த இரண்டுமே நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்துல இருந்து வரக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் இதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி எப்படி மீண்டும் ஒன்று சேர முடியும், அது உங்களுடைய இருவருடைய ஜாதகத்தை கொண்டுதான் அனலைஸ் பண்ணி இப்ப என்ன தசா புத்தி நடக்குது, இப்ப என்ன கோச்சாரங்கள் நடக்குது, எதனால இந்த பிரிவு உங்களுக்கு ஏற்பட்டது, மீண்டும் ஒன்று சேர்வதற்கு என்ன மாதிரியான சேர்க்கை தேவை, இதையெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போதுதான் நம்மளால சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம்.